மாப்பிள்ள தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏதாச்சும் செய்வாரு பண்ணுவாருன்னு நானும் பக்கத்துல ஆஜபாஜமா உட்கார்ந்துருந்தேன்.
கொரட்டை விட்டு தூங்கிட்டாரு. கொரட்டைன்னா தூக்கத்துல அசதி இல்ல விழுந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி எதாச்சும் செய்வாரு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஆசை பச்சை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மணிய போல என்ன பண்ணா தூக்க உரிச்சு முண்டப்பைய நெல்லியா வரையா இல்லையா? இந்த குத்தூச்சிய எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நெல் ஈரப்பதம் இருக்குன்னு குத்துறா சரக்கணும். இந்த இடத்துல நெல் காய்ச்சப்பாடா இருக்கு. எதுனா இந்த இடத்துல தூக்க உரிச்சு நெல் மூட்டையை குத்துறான் இங்க குத்துறான் பெட்ரூம்ல. அதான் குத்தவன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி எங்கிட்டு குத்துச்சு எங்கிட்டு குத்துச்சு அப்படி குத்துச்சு எங்கிட்டு விலகி எங்கிட்டு விலகி விலகினேன். அப்பதான் முடி பண்ண இப்ப குத்துன குத்துல பெட்ரூம்ல குத்து இது பெட்ரூல குத்தி அப்படியே பூ பூவா பஞ்சு வச்சா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் முடிவு பண்ணேன் இவன்ட இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் குத்துச்சுல குத்துவாங்க குடலை சரிச்சிருவான். இவனுகிட்ட இருந்து குடும்பம் நடத்த முடியாது. நேரம் எங்க அம்மாட்ட போய் கூகுன்னு அழுதேன். மாப்பிள்ளைய பாரு மாப்பிள்ளைய இவரு வச்சிருக்க வச்சுக்கிட்டு குத்துறதுக்கு வராம இவனோட இருந்து குடும்பம் அம்மா என்ன சொன்னாங்க அப்படியேப்பட்ட இவ்வளவு நேரத்துல வச்சு குத்துறதுக்கு வரானா அதெல்லாம் வேணா முடி அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. உடனே வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன். அவர் யாரு தெரியுமா? அவர் தான் பஞ்சர் கடை வச்சிருக்கவரு. பஞ்சர் கடையா? ஆமா ஆமா. பின்னாடி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, முன்னாடி பஞ்சர். ரெண்டு கடையா? எப்படியாப்பட்ட லாரியா இருந்தாலும் சரி, டூ வீலரா இருந்தாலும் சரி, போர் வீலரா இருந்தாலும் சரி, உடனே வீல கலட்டி பஞ்சர் ஓட்டத்துல பேமஸ். உடனே மருகமும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் தானே. கல்யாணம் ஆனோடனே என்ன பண்ண இந்த பாலை கொண்டுகிட்டு உள்ள முதல்ல ஒரு ரூம்குள்ள போறேன். பஞ்சர் கடை வச்சிருக்கவனா இல்லையா? உள்ள போறேன், ஒரு பாத்திரத்துல தண்ணி தண்ணி பாத்திரத்துல தண்ணி எதுக்குன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு. ஒரு தேப்பு கட்டை, கட்டிங் பிளேயரு, சொல்யூஷன், ஆணி எடுத்து ஸ்பான் வச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தி வர பெட்ரோல் குள்ள போட்டிருக்கேன். சரி என்னடா அப்படின்ட்டு உள்ள போய் என்ன மச்சான் இதெல்லாம் அப்படின்ட்டு இருக்கு கிளம்பல. இல்லைன்னா நினைக்கிறோம் எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லை. வந்துருவாரு வந்துருவாரு, எனக்கு என்ன பேசணும்னு எனக்கு ஆசையா? சரி 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 அடைய போ ஏங்க இல்ல எவையா பேசுனது. சரி 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 போட்டு எந்த சரி. ஆனா ஒண்ணு நான் வந்துட்டேன். சக தோழிகள்லாம் என்ன அப்படின்னா என்னோட வேலை என்ன வருமா? காவலுக்கு வரதான் என்னோட வேலை. சக தோழிகள்லாம் என்ன சொன்னாங்களோ ஏதோ சொன்னாங்களோ அவங்க சொல்றதை நம்ம கேட்டு நடந்துக்கிறோம். ஆமா ஆமா. அப்படி கேட்டு நடந்தா தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்தா தான் நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நம்பிராஜன் என்ன பண்ணாரு வந்தாரு. சரி வந்து நீ வா அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. சக தோழிகள்லாம் வருவாங்க அவரோட நீ காவலுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புனாரு. சரி நான் இங்க வந்துட்டேன். சரி மத்த தோழிகள்லாம் இங்க இருக்காங்க. எங்க இங்க அதான் வந்துகிட்டு இருக்காங்க. கூப்பிடு கூப்பிடு. ஆம்பளையா பிறக்கணும். நீ இப்படியே பொம்பளை பிள்ளையாவே இருக்கணும். பொம்பளை பிள்ளையா இருந்து என்ன பண்ண போற? என்ன அப்படி ஒரு ஆசை உனக்கிட்ட இருக்கு. சரி அப்பா பாத்தீங்க பாத்தாச்சு பாத்தாச்சு. அப்ப வந்து என்ன சொன்னாரு? அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா காவலுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பினாரு. அடக்க ஒடுக்கமா காவல் போக சொல்லிருக்காரு. கண்ணுங்க இருக்குமா பருவமடைந்த பெண்கள் காவல் பார்க்கறது அப்பா அவரு சொல்லிருக்காரு. இந்த இடத்துக்கு தலைவி அம்மா வரணும். நீங்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நான் வந்திருக்கேன். அம்மா பாக்கலாமா? அம்மா வரட்டும். அதான் அம்மா பாக்கலாமா? அம்மா அம்மா Yeah.
மனசுக்குள்ள இருந்தா போதும். Thank you.
இடம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இயற்கை வனம், இன்பவள சோலை, துன்பத்தை மறந்து திரியும் பறவைகள், ஆடி திரியும் குயில், எண்ணற்ற ஜீவராஜிகள், நீங்க இந்த இடத்தை பாத்துக்கிட்டே இருக்க, மலர்கள் ஆடுவதும், குயில்கள் கூவதும், மரங்கொத்தி குருவிகள் டொக்கு டொக்கு என்று ஓடி டக் டக் என்று தாளம் போடுவதும் இடத்த பக்கையில ரொம்ப அழகா இருக்கு. அதே நேரத்துல நான் ஒரு கனவு கட்டி என்னமா தூங்குறதுக்கே நேரம் இல்ல, நம்ம வண்டியிலயும் போயிடலாம். ஒரு கனவு கண்டு நீங்க ஒரு கனவு கண்டி, அந்த கனவு வந்தது யாருமா? கனவுல ஒருத்தர் வந்தாரு. என்ன எடுத்துட்டு உயிர் போற மாதிரி அந்த ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஒருத்தர் ஒருவர் அந்த ஒருவர் அடையாளத்தை சொல்ற யாரும் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்கம்மா. ரொம்ப உயரமா இருந்தாரு. அப்ப நீளமா இருந்திருக்குமே. என்னது திருச்செந்தூர்ல சூர பகவான சமகரம் செய்யப்பட்ட வேலைப்பட்ட இப்படி இருந்துச்சு. காலுக்கின் கீழ மயில் இருந்துச்சு. ரெண்டு காலுக்கு இடையில பாம்பு வாயம் அப்படி போகுது. பட்டை எடுத்திருந்தாரு. பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டை கிடாவ பாத்தியா? எங்க முடியுது ஆட்டு கூட வாகனம். கனவில் வந்தவர் யாரு சொல்லுங்க பாப்போம். அம்மா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கையில கனவில் வந்தவர் யாரு சொல்லுடி? சொல்லுங்க. புத்தி ஆண்டி இப்படி கீழ்த்தரமா போகுது. கனவில் வந்தவர் யார் அப்படின்னா குணக்கடவுள் முருகப்பெருமானே வந்திருக்காரு. முருகப்பெருமானா? ஆமா. நான் கூட வேற யாரோ நினைச்சேன். உன் கடவுள யாராவது வந்தாங்களா? என் கடவுள வந்தாங்க. யார் வந்தா? ஐயா அவங்க எல்லாம் சொன்ன முகரையும் மூஞ்சிகளையும் பாரு. அவன் அந்த பையன் வந்தான். காத்த முத்து மயம் வந்தான். அவன் கனவுல வந்தான், நேர்ல வந்துட்டான். ஐயோ அப்புறம் வந்து என்ன செஞ்ச? அன்னைக்கு போனேன், ஒதுக்கு பெருமா போனேன், மூத்திர சந்திரன் கூட பாக்கல. ஐயோ எடுத்தோட வண்டிய டாப் கியர்ல போட்டு அமுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னாச்சு? இது முதிய வச்சு முகரம் மதிய வச்சு மிதிச்சுட்டு வந்துட்டேன். பாவாடை சுருப்பிடி. அட யாண்டி விட்டா ஏறிக்கிட்டு போது வெள்ளி கப்ப கைது இங்க நத்தவனத்துல கம்பு போட்டுக்கிட்டு இருந்தேன். முருகனை வணங்கணுமா? ஆமா முருகனை வணங்கணும். அப்படியா? சரி நீங்க போங்க. நாம்